பாத்துக்க நான் அந்த பக்கம் போயிட்டு வரேன் ஓகே சரி சார் ஒரு கேசாவது பிடிக்கிறேன் பெருமாள் சேலஞ்ச் பண்ணல ஸ்மக்லிங் குட்ஸ் பிடிச்சிட்டு வந்திருக்க சார் வாங்க சார் கைரா ஒரு சார் பாக்கட்டும் அது அப்ப நான் பார்க்கும் போது ஏறாயின் பொட்டலம் பொட்டலமா இருந்து பூசணிக்காய் எப்படி வந்தது சார் என்ன கேக்குறியா சார் சாரி சார் நான் அவனுங்களே கேக்குறேன் சரக்கு எப்ப மாத்துனீங்க மாத்துறதுக்கு என்ன லாரி டயரா சார் காய்கறி லோடு சார் சார் நான் எவ்வளவு சொன்னேன் சார் என்ன நம்பாம ஓட்டு ஓட்டு நீங்க ஓட்டிட்டு வந்துட்டாரு சார் உன்னை கேஸ் பிடிச்சிட்டு வா என்ன பூசணிக்க வேண்டிய போய் பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன் அது இல்ல சார் I'm Inspector Perumal selected without recommendation, sir. அதுக்கு இப்ப என்ன செய்யணுங்க? தப்பு நடந்து போச்சு சார் நான் வர சார் இது வேற நடங்க நடே நடங்கு நீ எப்படி பஸ்ல ஏறின? டிக்கெட் இல்லாத பேசஞ்சர் பசங்களை பேட்டி எடுக்கிறதுக்கா வந்தியா? ஆமா இவங்களை வச்சு இவங்க அப்பா அம்மாவுடைய குணாதிசயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நான் பத்திரிகையில எழுத போறேன் இந்த வால் மனச பசங்க கிட்ட பேட்டி எடுக்கிறதுங்கிறது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபம் இல்ல பாத்துக்கிட்டே இருங்க எப்படி பேட்டி எடுக்கிறேன்னு தம்பி உங்க அப்பா என்ன பண்றாரு அரசியல்வாதியோட மகனா இருப்பான் ஏமாந்தவன் முதுகுல சவாரி செய்யறான்ல நான் உங்களை கேட்கல நீ சொல்லுப்பா உங்க அப்பா என்ன பண்றாரு இந்த தொகுதி எம்எல்ஏ அது கூட வா புரியல போலீஸ் ஆபீசரா இருப்பான் லஞ்ச வாங்குறான்ல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன ரிசர்ச் பண்ண விட மாட்டீங்களா முதல்ல அந்த வாலு பையன் கிஷோர் எங்கன்னு காணோம் அவனை கண்டுபிடி பாடுது கோடி மோகன ராகம் தேவி
இதயம் தேடுதே நீதழல்லவோ சித்திரமுகமல்லவோ என் பங்கிலி நீ அல்லவோ உனை நானும் மீட்டவோ சத்தரை நான் அல்லவோ முக்கணி கூட்டல்லவோ என் யோகனம் உனதல்லவோ புது ஸ்வர்க்கம் காட்டவோ ஆனந்த கங்கையில் நீந்த உன்னுட காணடி தோணி வந்து என்னை தூண்டுதே என்னை தூண்டிடு உன்னை நெஞ்சும் வேண்டுதே கண் பார்வை மலையிடுதே காவிரியாய் குளிருதே கண் பாடும் கீதங்கள் கல்யாண ராகங்கள் ஆனந்த மேகங்கள் பந்தலித்ததே அன்பான மலத்திங்கள் மேடை கட்டுதே வீட்டுக்கு போய் ரெண்டு நாள் ஆகுது முழுசா தூங்கி 36 மணி நேரம் ஆகுது நான் போக மாட்டேன் உடம்பு சரியில்லைங்கிறது லெட்டர் மூலமா எழுதி கொடு இன்னைக்கே உன் கணக்கை பார்த்து செட்டில் பண்ணி உத்தியோகத்துல இருந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன் வேலையில இருந்து எடுத்துட்டா சுமார போய் நினைச்சிங்களா நெல்லு மேரேஜ் பார்ட்டி ரெடியா இருக்கு மரியாதையா போய் வண்டி எடு என்ன யோசிக்கிற உன் லீடர் விஜயகுமார்கிட்ட சொல்லி ஸ்ட்ரைக் செய்விய அதுக்கு முன்ன கல்யாண வயசு உள்ள உன் மக கல்யாணம் ஆகாமலேயே கர்ப்பிணி ஆயிடுவா மஞ்ச குங்குமத்தோட சுமங்கலியா போகணும்னு நினைக்கிற உன் மனைவி விதவை ஆயிடுவா போ பஸ் எடு என்ன சார் அப்படி பாக்குறீங்க கடைசியா எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க எத்தனை பேருக்கு காம்பன்சேஷன் கட்ட வேண்டி வரணும் கணக்கு போடுறீங்களா என்ன இப்படி எல்லாம் பேசுற நீங்க பணம் சேர்க்கணுங்கிறதுக்காக அநியாயமா இத்தனை பேரை சுடுகாட்டுக்கு அனுப்பினதை நான் விவரமா சொல்றேன் விஜயகுமார் ஆமா உடம்பு சரியில்லாத சுப்ராஜ் நேத்து டியூட்டிக்கு போக முடியாதுன்னு உங்ககிட்ட சொல்லியும் கூட கேட்காம முழுசா ரெண்டு நாள் தூக்கு முடிச்சு அவனை வண்டி ஓட்ட சொன்னா என்னையே ஆகும் ஐயோ நான் அனுப்பலையா ரொம்ப சோர்ந்து போயிருக்க ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கன்னு சொன்னனே கல்யாண வயசுல எனக்கு மக இருக்கா ஓவர் டைம் செஞ்சு நாலு காசு சம்பாதிச்சுக்கன்னு அவன் தான் என்ன கேட்க பஸ் எடுத்தான் மாயவரம் சிவசுப்பிரமணியம் எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி என்னையும் ஏமாத்திடலாம் நினைக்காத பொய் பேசுறதுக்கும் நீ அவங்களுக்கு அநியாயம் செய்யறதுக்கும் நான் முடிவு கட்டுறேன் அதுக்காக என்ன செய்ய சொல்ற உன் பண திமிறனால பஸ் ஓட்ட வச்சேன் ஆக்சிடென்ட் காலான சுப்ராஜ் குடும்பத்துக்கு நஷ்டகேட்டா பணம் கொடுத்தே ஆகணும்
நடந்து போன ஆக்சிடென்ட்க்கான முழு பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு இறந்து போன உங்க குடும்பத்துக்கு நஷ்டஈடு கட்டுங்கற. என்ன பூச்சி காட்டுறியா? வேதாரண்யம் காட்டுல வெள்ள புலியோட விளையாடினவனா? பின்னி எடுத்து ஜாக்கிரத. தர்மத்துக்கு குடி தொண்டு நினைக்கிறவன நானும் ஒரு கை பாப்ப ஜாக்கிரத. என்னையே மிரட்டுறியா? அடி உங்க பெருமாடே நில்லு. அவன் அராஜகத்துல இறங்கினா நாம இறங்குறதா? நாம எப்பவுமே காந்தியவாதி. கோர்ட்ல பேசிக்கலாமா?